ഭൂവും തത്പുരുഷാജ വിദ്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை திருநாளுக்குண்டான சிறப்புகளை, தை திருநாள்ல நாம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த தை பிறந்தும் நம்ம நல்ல வழி பிறக்கலையே அப்படிங்கிறது குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில பெரியவங்களுக்கு கவலையாகவே இருந்துட்டு இருக்கும். அந்தந்த வருஷத்துல அந்தந்த மாதத்துல அந்தந்த தேதி பிறக்கும் பொழுது தை பிறக்குது அப்படிங்கிறது தாத்பரியமான தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த தை பிறந்தும் தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கல அப்படிங்கிற கவலைப்படக்கூடிய ஒரு அம்சங்கள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பாகவும் அதே சமயத்துல பெரும் திகைப்பாகவும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில இந்த தை திருநாள் என்று நம்ம செய்ய வேண்டியது என்ன, எந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கலாம், எந்த மாதிரியான விரதம் வச்சுக்கலாம், எந்த மாதிரியான பூஜை முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தை திருநாள் என்று தை பொங்கல் என்று அதிகாலையில் எழுந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற நல்லது மட்டுமல்ல, பொதுவாகவே தனம் செல்வம் கல்வி தங்கம் சேரக்கூடிய அமைப்பு இந்த தை திருநாளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை, தங்கத்துக்காக ஒரு பூஜை, தனம் சேருவதற்கு ஒரு பூஜை, செல்வம் சேருவதற்கு ஒரு பூஜை, கடன் தீர்வதற்கு ஒரு பூஜை, குடும்பத்தோடு சேர்ந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பூஜை, இத்தனை பூஜைகளுக்கும் சேர்ந்து ஒட்டு மொத்தமான பலன் கிடைக்கக்கூடிய நாள் வந்து வருஷத்தில் தை திருநாள். தமிழ் மாசத்துல வந்து தை ஒன்று பிறக்கக்கூடிய அந்த நாள் தான் வந்து ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடிய அரசியல் பலத்தை தரக்கூடிய அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் அனுதினமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆதித்ய பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. இத்தனை விஷயங்களையும் ஒட்டு மொத்தமாக தரக்கூடிய அந்த ஆதித்ய பகவான் தை ஒன்றாம் தேதி தான் மகர ராசியில வந்து அடியெடுத்து வைக்கிறார். நம்ம வந்து அரசியலில் வந்து பலம் பெறுவதற்காகவோ அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காகவோ அடிப்படையில் இருக்கக்கூடிய மனசில் வந்து மனோதைரியம் வருவதற்காகவோ நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வந்து நமஸ்காரம் வச்சுக்கிறோம். மற்ற நாட்களில் நீங்கள் வருடம் முழுவதும் நமஸ்காரம் வைக்கிறத விட தை ஒன்றாம் தேதி காலை நேரத்தில் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆதித்ய நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது ஆதித்ய பகவானுடைய அடிப்படை விதி. சாஸ்திர ரீதியாகவே மகர ராசியில சூரிய பகவான் வரும்பொழுது மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. 12 ராசி கட்டங்களில் எந்த ராசி கட்டத்தில் சூரிய பகவான் இருந்தால் கூட மகர ராசி கட்டத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது தான் இந்த உலகத்தில் மனுஷாளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள உயிரினங்களுக்கு மட்டுமல்ல தாவரமாக இருந்தாலும் மரம் செடி கொடியாக இருந்தாலும் வன விலங்காக இருந்தாலும் அத்தனை பேர்களுக்குமே ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய அதிகாரம் அத்தனை பேர்களுக்குமே அதாவது ஒரு வழி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் விழி பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு நல்ல வழி கிடைக்கக்கூடிய அமைப்பு தை திருநாளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த தை திருநாளில் வந்து கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். எப்போ தை திருநாள் என்று தை ஒன்றாம் தேதி வந்து அதிகாலை நேரத்திலேயே எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே காலை கடன்களை முடித்து குளிர்ந்த நீரில் குளித்து அல்லது சுடுநீரில் கூட வெதுவெதுப்பான நீரில் கூட குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி குளிச்சுட்டு காலையில் 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தை மாதம் முதல் தேதி என்று சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான சுக போகங்களும் அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான குதூகலமான நன்மையான ஒரு தீர்க்கங்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 வகையான செல்வங்களும் ஓரளவாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக்கக்கூடிய அமைப்பு தை திருநாளுக்குண்டான மிகப்பெரிய சிறப்பு. எல்லா ஜாதகத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் யோகம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். அந்த யோகத்தை வாங்கி தரக்கூடிய வல்லமை மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய இந்த தை திருநாளுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நன்மையான உறுதியான தீர்க்கமான திவ்யமான ஒரு நிரந்தரமான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி தை திருநாள் என்று அதிகாலையில் எழுந்து ஆதித்ய பகவானை வந்து 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வ சன்னதிக்கு, ஆண் தெய்வம் மட்டும் கிடையாது
கிடையாது. பெண் தெய்வ சன்னதிக்கும் போயிட்டு வரலாம். இருந்தாலும் ஆண் தெய்வ சன்னதிக்கும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த ஆண் தெய்வ சன்னதியில் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி முடிந்தால் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறவங்களும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், தை திருநாள் அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் அல்லது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்கிறதுக்கு சிறப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கும் கிராம சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் அந்த கிராமத்தில் வந்து கடுமையான உழைப்பில் உள்ளவர்களுக்கும் அவருடைய உழைப்பில் வந்து களைப்பு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சமான சிறப்பு தை பொங்கலுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி நகரத்தில் உள்ளவங்க வந்து நம்ம எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அதாவது மாடு கண்ணு தோட்டம் துறவு விவசாய பூமி இருந்தால் தான் பொங்கல் வைக்கணும்னு கிடையாதுங்க. நீங்கள் நகரத்தில் சொந்த வீட்டில் அல்லது வாடகை வீட்டில் இருந்தால் கூட தை திருநாள் என்று ஒரு பொங்கல் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கேஸ் ஸ்டவ்வில் கூட பொங்கல் வைக்கலாம். இருந்தாலும் அந்த பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குக்கரை வந்து பயன்படுத்தாமல் ஒரு பொங்கல் பானையை பயன்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பொங்கல் பானையில் தை திருநாள் என்று காலை நேரத்தில் இந்த பொங்கல் வைக்கிறது எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலையிலிருந்து அதிகாலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளாக பொங்கல் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கும் பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி பொங்கல் வச்சிங்க அப்படின்னா அந்த பொங்கல் பொங்கி வரும்பொழுது இருக்கிற 4 திசைகளில் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று இருக்கக்கூடிய இந்த 4 திசைகளில் அதற்கப்புறம் வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய உபதிசைகளில் இந்த 8 திசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டம் இல்லாமல் நல்ல திசையில் வந்து அந்த பொங்கல் பொங்கி வரும். அப்போ எந்த திசையில் வந்து பொங்கல் பொங்கினா நல்லது அப்படின்னா தை திருநாள் என்று வைக்கக்கூடிய பொங்கல் வந்து பொதுவாகவே கிழக்கு திசை நோக்கி பொங்கி வந்தால் நல்லது. கிழக்கு திசை நோக்கி பொங்கல் விழுந்தது அப்படின்னா எந்த மாதிரி நல்லது அப்படின்னா குடும்பத்துக்கு வரக்கூடிய கெடுதல் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய பீடைகள் அல்லது குடும்பத்திலிருந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை விலகக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் வந்து ஒரு அம்சமாக நிறைவேற்றி காட்டக்கூடிய அதிர்ஷ்டகரமான திசை தான் இந்த கிழக்கு. உறவு வகையில் சங்கடம் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள விரிசல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய அதாவது கெட்ட விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கும் பொழுது கிடைக்குது. அதே மாதிரி அதே பொங்கல் வடக்கு திசை நோக்கி பொங்குச்சு அப்படின்னா அற்புதமான வரவு அதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் செல்வம் செல்வம் குபேர சம்பத்து குபேர சம்பத்துன்னு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கக்கூடிய நினைச்ச மாதிரியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தை திருநாள் என்று நீங்கள் வைக்கக்கூடிய பொங்கல் வடக்கு அப்படிங்கிறது வந்து குபேர திசையாக இருக்கிறதுனால குபேர திசையை நோக்கி பொங்கும் பொழுது உங்களுக்கு வரவுகளும் அதிர்ஷ்டங்களும் அற்புதமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நகரத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக தை பொங்கல் என்று உங்களுடைய வீட்டில் பொங்கல் வைக்கணும். உங்களுடைய இல்லத்தில் பொங்கல் வைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் வந்து வளர்ச்சி கிடைக்கக்கூடிய குதூகலம் கிடைக்கக்கூடிய குபேர சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய தன செல்வ பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய கல்வி சம்பத்து கிடைக்கக்கூடிய அத்துணை விதமான ஆதாயங்களையும் சேதாரம் இல்லாமல் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.